வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஏழு நாட்களில் ஆறு கிலோ எடை வரை குறைக்கக்கூடிய செவன் டேஸ் டயட் பார்க்க போகிறோம் முதல் நாள் முதல் நாள் முழுக்க பழங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரஞ்சு ஆப்பிள் அண்ணாச்சி மாதுளை தர்பூசணி சப்போட்டா அப்படின்னு எந்த பழம் வேண்டுனாலும் சாப்பிட்லாம் தண்ணீர் சத்து நிறைந்த தர்பூசணி மிகவும் நல்லது ஆனால் முதல் நாளில் வாழைப்பழம் மட்டும் தவிர்க்க வேண்டும் இரண்டாம் நாள் ரெண்டாவது நாளில் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் வேணும்னா ருசிக்காக உப்பு காரம் சேர்த்துக்கலாம் வயறு நிறைய காய்கறிகளை மட்டுமே சாப்பிடணும் காலை உணவை உருளைக்கிழங்க மட்டும் சாப்பிடணும் காய்கறிகளை வேக வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அதில் எண்ணெயோ தேங்காயோ பயன்படுத்தக்கூடாது மூன்றாம் நாள் மூன்றாவது நாள் பழங்கள் காய்கறிகள் கலந்து சாப்பிடலாம் அன்றைய தினம் உருளைக்கிழங்கு வாழைப்பழம் தவிர்க்க வேண்டும் நான்காம் நாள் நான்காவது நாள் வாழைப்பழமும் பாலும் தான் சாப்பாடு அதிகபட்சமாக மூன்று டம்ளர் பாலும் எட்டு பழங்களும் உண்ணலாம் விரும்பினால் காய்கறி சூப் ஒரு கப் சாப்பிடலாம் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாள் ஒரு கிண்ணம் அரிசி சாதம் சேர்க்கலாம் மீதி பசிக்கு பெரிய தக்காளி ஆறு சாப்பிட வேண்டும் இதற்கு மேல் பசி எடுத்தால் தண்ணீர் தான் குடிக்கணும் வழக்கத்தை விட கூடுதலாக நாலு டம்ளர் வந்து குடிக்கணும் அதாவது மொத்தம் பன்னிரெண்டு டம்ளர் அருந்த வேண்டும் ஆறாம் நாள் ஆறாவது நாள் சிறிது அரிசி சாதமும் மீதிக்கு காய்கறிகளும் எடுத்துக்கொள்ளணும் காய்கறிகளை வேக வைத்தோ அல்லது பச்சையாகவோ வையரு நிறைய சாப்பிட வேண்டும் ஏழாவது நாள் ஏழாவது நாள் ஒரு கப் சாதம் காய்கறிகளுடன் பல ஜூஸ் உண்ண வேண்டும் மற்ற நாட்கள்ல பழங்களை ஜூஸ் செய்து சாப்பிடக்கூடாது எட்டாவது நாள் உங்களுடைய எடையை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ வரை எடை வந்து இருக்கும் இந்த டயட் முறையில் வேறு எந்த கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது டீ காஃபி சாப்பிடுறவங்க பால் சர்க்கரையை வந்து தவிர்க்கணும் டீல வந்து எலுமிச்சை சாறு பிழிந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது இந்த செவன் டேஸ் டயட்டில் முதல் இரண்டு நாட்களில் நம்ம சேர்க்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் மூன்றாவது நாளில் இருந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு எரிக்கும் பணி வந்து நடைபெற ஆரம்பிச்சிரும் அதை நீங்களே உணரலாம் நான்காவது நாளில் நம்ம சேர்க்கக்கூடிய வாழைப்பழம் நம் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் சோடியம் சத்துக்கள் கிடைக்க உதவியா இருக்கும் அஞ்சாவது நாள் நம்ம குடிக்கிற அதிகப்படியான தண்ணீர் நம்ம உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யும் ஐந்தாவது ஆறாவது நாட்களில் நம்ம எடுத்துக்கக்கூடிய சிறிதளவு சாதம் நம்ம உடலுக்கு போதுமான சத்து கிடைக்க உதவியா இருக்கும் ஏழாவது நாட்களில் நம்ம உடல் உறுப்புகள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி